ஒரு குழந்தையை வேண்டித்தான் என் சன்னிதானத்திற்கு வந்திருக்கிறாய். இந்த குறை உனக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே கணபதிக்கும் முருகனுக்கும் தாயாகி சொக்கநாதர் சமேதராக மதுரையிலே கோயில் கொண்டிருக்கும் என் அம்சமான மீனாட்சிக்கும் இந்த கலியுகத்தில் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும், அதை தன்மடியில் தவழவிட்டு பாலூட்டி வளர்க்க வேண்டும் என்ற ஏக்கம் உண்டாகிறது. நீ மதுரைக்கு உடனடியாக சென்று மீனாட்சியிடம் பிரார்த்தனை செய். உங்கள் இருவரது குறைகளையும் நான் அங்கு தீர்த்து வைக்கிறேன். அன்னை காமாட்சி ஜோதி வடிவமா என் கனவுல வந்து நம்ம குறையை தீர்க்கறது வாக்கு கொடுத்துட்டாங்க. மதுரைக்கு போய் மீனாட்சி தரிசனம் பண்ணி ஆகணும். அதென்ன சுந்தரி, இப்பதானே காமாட்சி நம்ம குறையை தீர்த்து வைக்க போறதா சொன்னதா சொன்னேன், அதுக்குள்ள மீனாட்சி. ஐயோ, அதுவும் அவன் உத்தரவு தாங்க. நீங்க பொறுப்பிடுங்க, நான் போற வழியில என்ன விவரமா சொல்றேன். நமக்கு குழந்தை இல்லாத குறைய போக்கத்தான் காமாட்சி ஜோதி வடிவமா உன் கனவுல வந்து அனுகிரகம் பண்ணி போட்டாலே, அதுக்கப்புறம் இங்க மீனாட்சி அம்மா கிட்ட வந்து எதிரியோ நினைச்சு குமரி என்னென்னமோ பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தே, இன்னும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அவகிட்ட கண்ணீர் விட்டுட்டு இருந்தேன். அதாவது அன்னை மீனாட்சிக்கும் ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கணும்னு ஆவல் ஏற்பட்டிருக்குன்னு காமாட்சி தாய் சொன்னாலே. ஆமா, அதே மாதிரி குழந்தை பெக்காத என் குறையையும் அவ குறையையும் சேர்த்து மதுரையில தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனுசரிச்சு தாயே மீனாட்சி, மலடிங்கிற அவ பேர் நீங்க ஒரு குழந்தைய பெக்கிற பாக்கியத்தை எங்கிட்ட விட்டுறீங்க. அது பிறந்த உடனே உன் காலடியில கொண்டு வந்து போட்டு அதை வளர்க்கிற பொறுப்பு அவங்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். எங்க அப்படி செஞ்சதுன்னு ரெண்டு பேர் குறையும் நீங்கும். சுந்தரிக்கு உடம்பு எப்படி இருக்கு? கவலைப்படாதீங்க, சுகப்பிரசம் ஆயிடும், சீக்கிரம் வாமா. தாயே மீனாட்சி, மலடிங்கிற அவ பேர் நீங்க ஒரு குழந்தைய பெக்கிற பாக்கியத்தை எங்கிட்ட விட்டுறீங்க. அது பிறந்த உடனே உன் காலடியில கொண்டு வந்து போட்டு அதை வளர்க்கிற பொறுப்பு அவங்கிட்ட ஒப்படைச்சிடுறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். சுந்தரி, உன் பிரார்த்தனைக்கு இணங்கித்தான் அம்பாள் நமக்கு ஒண்ணுக்கு ரெண்டு அனுகிரகம் பண்ணிருக்காளே, நீ எப்படி மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த ரெண்டு குழந்தைகள்ல எந்த குழந்தைய தேவி மீனாட்சி கிட்ட கொடுக்கறது அந்த குழப்பம்தான். அடியா சரி, இவ்வளவு தூரம் செய்த அம்பாள் இதுக்கு ஒரு வழி பண்ண மாட்டாளா? ரெண்டு குழந்தைகளையும் கொண்டு போய் மீனாட்சி சன்னிதானத்தை வைப்போம், முடிவு அவ பண்ணிக்கிட்டுமே. அதான் சரி. மீனாட்சி, நான் சொன்னபடி கொண்டு வந்துட்டேன், ரெண்டு குழந்தைகளையும் உன் சன்னிதானத்துல போட்டுடுறேன், நீ எடுக்கிறத எடுத்துட்டு எனக்கு கொடுக்கறத கொடுத்துடுமா? Thank you.
பாத்தியா சுந்தரி, சரியா போச்சா? தனக்கு எது வேணுமோ அதை அவளே எடுத்துக்கிட்டான். இனிமே அது அவ குழந்தை. அந்த நினைவோட நிம்மதியா நீ பிறக்கும். என்ன தர்மம் இருந்தவாள்? அவ பார்த்து குழந்தைய விட்டு போயிருந்தா இருக்கா? நீ பாத்துட்டு சும்மா இருக்க. அதானே சித்த நெல்லுங்க. என்னது குழந்தைய விட்டுட்டு நீங்க மட்டும் போயிட்டு இருக்க? மன்னிக்கணும், அந்த குழந்தைய தேவி மீனாட்சிக்கு அர்ப்பணம் செய்யறதா நாங்க ரெண்டு பேரும் பிரார்த்தனை பண்ணியிருந்தோம். உங்க நன்னா கேங்க பேசுறது. காசு பணம், ஆடை ஆபரணம், வீடு வாசல், நிலவளங்கள், கோவிலுக்கு சாமி மன்றம் உண்டு. ஆடு மாடுகளை கூட நின்றுட்டு இந்த மாதிரி விட்டுட்டு உண்டு. ஆனா மானுஷி கோயில எப்படி விட்டுட்டு போறதா? எந்த கோயில் எந்த கருத்து? மன்னிக்கணும், அது முடியாதுங்கிறத நாங்க முடிவா சொல்றோம். என்ன வச்சு அந்த குழந்தைய தூக்கி கையாடும்? சுவாமிகளே, இவரல்ல தேவி மீனாட்சியே நேர்ல வந்து தூக்கி கொடுத்தாலும் நான் வாங்கிட்டு போக மாட்டேன். தேவி மீனாட்சி தூக்கி கொடுத்து வாங்குறேன். அதுக்கு காஞ்சிபுரத்தா வரணும், மதுரையா கிட்ட சொல்லணும், அப்புறம் இவ தூக்கி கொடுத்தான்னா நான் வாங்கிட்டு போயிருவேன். அம்மா, காஞ்சிபுரம் மதுரையை நோக்கு பிரிச்சா இருக்கலாம். நாங்க பாக்குற உத்தியோகத்துக்கு தர்மகர்த்தாவால் ஒரு உத்தரவு போட்டால இந்த சனியை தூக்கி வீசி வெளியில எரிஞ்சுமே இல்ல. செத்த அப்படி வரல. சனிப்படுத்துற பாடு தெரியும். தெரியுமே, அதை அனுபவிக்கணுங்கிற ஆசை பெரியவாளுக்கு இருந்தா அந்த குழந்தைய கொஞ்சம் தொட்டு பாருங்க. தொட்டு பாக்குறேன். அந்த குழந்தைய சுண்டக்காய தூக்கிக்கவே தூக்கிடுவோம். என்னைய பெத்தவங்க பக்கத்துல இருக்கும் போது அந்த குழந்தை நேர அம்பாள் பாதத்தை போய் தொட்டு கொடுத்தோம். அது மட்டுமாண்ணா, அம்பாள் பக்கத்துல தேவேன்னு இருந்த குழந்தை நான் போய் தொட்டவொன்னா முகத்தை பார்த்துட்டு வராங்கிறது. அதான் அவ சன்னிதானத்துல கத்த கத்த ஒரு குழந்தைய தூக்குறதுன்னா எனக்கு என்னமோ போற இருக்குது. அப்படிதானே இருந்தது. என்ன ஒரு காரியம் பண்ணே? என்ன? குழந்தைய அம்பாள் பக்கத்திலேயே விட்டுருவோம். பேசாம இருந்தேன். அத்த ஜாம பூஜையை முடிச்சுட்டு கதவை பூட்டிட்டு உடனே திறக்கப்படாதுன்றதான சாஸ்திரம். ஆமா, அதனால கதவை பூட்டாம வெறுமனை சாத்தி வச்சுட்டு போடுறது. எப்படி எப்படி மேல சொல்லுங்கண்ணா. எந்த குழந்தையா இருந்தானே ராவல தூங்கித்தானே ஆகணும். கண்டிப்பா. அப்புறமா வந்து அது நல்லா தூங்குற சமயமா பார்த்து பொக்கும் தூக்கி வெளியே போட்டுருவோம். நல்ல யோஜனை. செய்யலாம் செய்யலாம். என்னன்னு ஓரளவுக்கு புலப்படலாம். போய் பாருங்க.
தேவைப்படுறா. சுந்தரி, என்ன இது அர்த்த ஜாமத்துல எதுக்கு இப்படி அழுக? அதாவது இந்த குழந்தை என்கிட்ட வயிறு நிறைய பால் குடிச்சிட்டு நல்லா விளையாடிட்டு இருக்கான். அந்த குழந்தை அந்த குழந்தைய நீ விட்ட இடம் எது? அது தொட்ட பாதம் எப்பேற்பட்ட பாதம்? ஆமா, அன்னைக்கு என்ன அந்த குறுக்கள் கிட்ட ரொம்ப தைரியமா குழந்தைய தொட்டு பாருங்க விட்டு பாருங்க அப்படி இப்படி எல்லாம் பேசினேன். இப்ப இருக்கு பின்ன அதேரியம். சுந்தரி, சிலையாய் நிக்கிற மீனாட்சி தன்னை நோக்கி தவழ்ந்து வந்த குழந்தைக்கு பசி வந்துட்டா சிலையாவே நின்னுடுவான் நினைக்கிறியா? ஐயோ, அப்படி இல்லைங்க. நாம அங்க இருக்கும் போதே கோயில் தர்ம கருத்தாவும் குறுக்களும் குழந்தைய தூக்கி வெளியே. உன்னை இப்படி எல்லாம் சமாதானப்படுத்த முடியாது. பொழுது விடிஞ்சது கோயிலுக்கு போய் குழந்தைய பாப்போம், கவலைப்பட. உள்ளே தன் பக்கத்துல வச்சுட்டு எங்க ரெண்டு பேரையும் சுண்டக்காமாய் தூக்கி வெளியில வீசிட்டுட்டா சாலையை குடுத்துட்டு சந்தையில நிக்கிறோம். ஒரு வழியும் தோணல. ஏ சுவாமி, எத்தவழி அனுப்பிச்சு கதவு என்ன? நல்ல யோசனை. அம்மா, நீயாவது போய் கொஞ்சம் கதவை திறந்து பாரு. சரி, நீ போய் திறந்து பாரு. உனக்கு புரிஞ்சா சரி சுந்தரி, இந்த கோவிலுக்குள்ளேயே பால் கிண்டி கிடையாதுன்னு அவள சொன்னாலே பின்ன இந்த கிண்டியும் பாலம் எங்க இருந்து வந்தது? சுந்தரி, ஞான சம்பந்தனுக்கு கொடுத்த பால்ல மீதம் வச்சிருந்து அது அப்படியே அம்பாள் உன் குழந்தைக்கு கொடுத்திருக்காடி. அப்படி சொன்னதுங்க, இனிமே அது அவ குழந்தை. போய் குறுக்கல, அம்பாள் மூக்கல இருந்த வயிறு உள்ளாக்க காணுமே. காணுமா? காணுமா? ஆமாண்ணா, காணும். ராத்திரி பூஜை முடிஞ்சதை எடுத்து வச்சுட்டா? இல்லண்ணா, ராத்திரி அத்தஞ்சாவ முடிச்சு நாங்க போறச்சு அம்பாள் முகத்துல புள்ளாக்கி இருந்து இப்ப காணுமே. காணும். அந்த சிசி ரூபா விடுறது வருங்க. இதுக்குள்ளதான் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. கவுத்து காட்டாளே. என்னடா என்ன சொல்றது? இது மீனாட்சி குழந்தைதான், நாங்க ஒத்துக்கிறோம். புறப்படுங்க. எனக்கு இருந்த கொஞ்சம் நஞ்சு சந்தேகம் தீர்ந்து போச்சு. என்ன சந்தேகம்? மீனாட்சிக்கு ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கணும் ஆவல் ஏற்பட்டிருக்குன்னு காமாட்சி சொன்னாங்க. அது சரியா போச்சு பாத்தீங்களா? எங்க எவ்வளவு பாசத்தோட இவன் கூட அவ விளையாடி இருந்தா அவன் மூக்கில இருந்த புல்லாக்கு இந்த பால் கிண்டில வந்திருக்கும். எத்தனை யுகங்களா இப்படி ஒரு குழந்தையோட விளையாடுங்கிற ஆசையை அவன் மனசுல தேக்கி வச்சிருந்தாலும் அதை தீர்த்து வைக்கிற பாக்கியம் இந்த குழந்தைக்கு கிடைச்சு போச்சுங்க. இனி அவளாச்சு அவ குழந்தையாச்சு, நமக்கு என்ன? வாங்க போனா.